கால்நடைத்துறை அமைச்சரை கடந்த 10 நாட்களாக காணவில்லை திமுக குற்றச்சாட்டு சூலூரில் மாடுகளுக்கு பரவும் வைரஸ் நோய் குறித்து கால்நடைத்துறை அமைச்சர் கண்டுகொள்ளவில்லை என திமுக சுற்றுச்சூழல் அமைப்பின் மாநில பொறுப்பாளரும் காங்கேயம் காளைகள் பாதுகாப்பு இயக்க முன்னோடியுமான கார்த்திகேய சிவசேனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டம் திமுக சார்பில் தமிழக சுற்றுப்புற சூழல் மாநில பொறுப்பாளர் சிவசேனாதிபதி செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதிமுக ஆட்சி மனித குலத்திற்கு எதிராக செயல்படும் ஆட்சி பொள்ளாச்சி வழக்கை பொறுத்தமட்டில் எஸ்பி வேலுமணி நிகழ்ச்சியில் கைது செய்யப்பட்டவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணியுடன் தொடர்பில் இருந்ததால் அவரிடம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் சூலூர் பகுதியில் கடந்த ஒருவார காலமாக புதுவகை நோயினால் மாடுகள் இறந்து வருகின்றன தமிழகத்தில் தற்போது இருக்கும் வெளிநாடு மாடுகளுக்கு இந்த புதிய வகை வைரஸ் நோய் தாக்கப்பட்டு வருகிறது கால்நடை மருத்துவமனைகளில் இதற்கான சரியான மருந்துகள் கிடைக்கப்பெறுவதில்லை இதுகுறித்து அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணனிடம் முறையிடலாம் என நினைத்தால் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களை கடந்த 10 நாட்களாக காணவில்லை மாட்டிற்கும் எருமைக்கும் வித்தியாசம் தெரியாதவர் தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் 40 ரூபாய் மதிப்புள்ள சினை ஊசியை 2000 ரூபாய்க்கு விற்று ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்தவர் தற்போதைய கால்நடைத்துறை அமைச்சர் என கார்த்திகேய சிவசேனாதிபதி தெரிவித்தார் புகார் கொடுத்தாலோ பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் புகார் கொடுத்தாலோ அந்த பெண்ணின் பெயரை வேண்டுமென்றே பத்திரிகையாளர் இடத்துல கூறி அந்த பெண்ணுக்கு பயத்தை உண்டாக்குவதற்கு ஒரு கூச்சத்தை உண்டாக்குவதற்கு இனிமேல் யாரும் வந்து குற்றம் யார் மீதும் எந்த புகாரும் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த கண்காணிப்பாளர் செய்தார் எப்படி காவல்துறை பொள்ளாச்சியிலும் கோவையிலும் சீரழிந்து பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்று சிபிஐ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி பொறுப்பாளரை பொள்ளாச்சியில் கைது செய்திருக்கிறது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறது 2 நாட்களுக்கு முன்பு தமிழக அரசாங்கம் பொங்கலுக்கு ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் 2500 ரூபாய் கொடுத்த பொழுது அவருடன் எஸ்பி வேலுமணி அமைச்சருடன் நின்று கொண்டு அவரும் அந்த விழாவிலே கடந்து கொண்ட புகைப்படங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சமூக வலைதளங்களிலே ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது இதற்காக அன்றே ஒரு 1.5 வருட காலத்திற்கு முன்பே தனிப்பட்ட முறையிலே நானும் கூட மதுரை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தேன் ஜஸ்டிஸ் கிருபாகர் அவர்கள் அதனை முழுதாக கேட்டு இப்பொழுது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டாக இருக்கிறது இப்படி தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இந்த தமிழ்நாட்டின் எந்த விதமான முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படாமல் கொள்ளையடித்து கொண்டு அநியாயம் செய்து கொண்டு அக்கிரமம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வேகமாக முடிவுக்கு வரும் காலம் நெருங்கிவிட்டது இன்னும் 3 மாத காலத்திலே தளபதி தலைவர் அவர்களுடைய ஆட்சி நிச்சயமாக வரும் வருகின்ற சித்திரை வைகாசி மாதத்திலே தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சிக்கு எதிர்பார்த்து தமிழ்நாட்டின் 8 கோடி மக்களும் காத்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை நன்றி இந்த திருப்பூர் ராதாகிருஷ்ணன் அதை பற்றி